வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு நாட்டை ராகமாகும். தாய் ராகமான சல நாட்டையிலிருந்து தான் நாட்டை கம்பீர நாட்டை என்று இரண்டு செய்கள் வந்தன. அதை பற்றி பார்ப்போம். பனிரெண்டு சக்கரங்கள் உள்ளன என்று அனைவருக்கும் தெரியும். இதில் ஆறாவது சக்கரம் தான் ருது சக்கரம் என்பது. இந்த ருது என்ற பெயருக்கு பொருள் பருவம் என்ற பெயர். அதாவது ஆறு பருவ காலங்களை பற்றி இது குறிக்கிறது. இந்த ஆறாவது ருது சக்கரத்தில் உள்ள ராகங்கள் யகப்ரியா, ராகவர்தனி, காங்கேய பூஷினி, வாகதீஸ்வரி, சோலினி, சலநாட்டை ஆகும். இந்த 36வது ராகம் தான் சலநாட்டை தாய் ராகமாகும். நீ ஒரு நாழிகனில்லாய், செங்கு நீ ஊரிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தரல நீர் வடிய கொற்ற பொய்கள் ஆடியவள் நீயா. அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தரல நீர் வடிய கொற்ற பொய்கள் ஆடியவள் நீயா. சலநாட்டை ராகங்கள் பக்தி ரசம் பொருந்தியவை, வீர ரசம் சுட்டும் பாடல்கள் அமைந்த ராகமாகும். பெரும்பாலும் விநாயகர் பாடல்கள் இந்த சலநாட்டை ராகத்தில் தான் அமைந்துள்ளன. கடவுள் கணேசனை நினை காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருளே துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை. ஒவ்வொரு சக்கரத்திலும் ஆறு ராகங்கள் வீதம் 72 தாய் ராகங்கள் உள்ளன. இந்த தாய் ராகங்களை ஜனக ராகம் என்று சொல்கிறோம். இவற்றிலிருந்து எண்ணில் அடங்கா செய்ராகங்கள் உருவாகின்றன. அவருடைய ஜன்ய ராகங்கள் என்று ஆடி வரும் வான்மதியே, பார்வைகளின் பூம்பனியே, தேவ சுக தேன்கனியே, மோக பரி பூரணியே, கலந்த ஒன்றாகும். இசை என்பது ஆட்டம் போட வைப்பது மட்டுமல்ல,
எக்காலத்திற்கும் நம் தலையசைத்து நம் ஆன்மாவோடு கலந்த ஒன்றாகும். நாட்டை ராகத்தில் நையாண்டி மேளமும் உண்டு. இதோ அஞ்சாது ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த மடி, அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த மடி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி, அஹ அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி, சின்னால பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டிவிடவா, சிட்டு போல பெண் இருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா, சிட்டு போல பெண் இருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா, தாலி கட்டுவோனே கைய மேல படலாமா, மாமா 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 மாமா. வெட்டும் விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா, வெட்டும் விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா, கைய தொட்டு பேச மட்டும் தடை போடலாமா, ஏமா ஏமா ஏமா. கம்பீர நாட்டை ராகத்தில் பெரும்பாலும் ராகம் என்பது யுத்தத்தையும் வீரத்தையும் கோபத்தையும் வலியுறுத்தும் ராகமாகும். கர்ணன் படத்தில் ஒரு பாடல், அதாவது இது யுத்தத்தின் போது ஏற்படும் மனநிலையை சரி செய்யும் ஒரு பாடல். அதாவது கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் கீதையின் சாரத்தை இரண்டு வரிகளில் அவர் கொடுத்திருப்பார். மெல்லிசை மன்னன் அவர்கள் இசையமைத்திருப்பார், சீர்காழி ஐயா அவர்கள் பாடியிருப்பார்கள். தன்மை சொல்வே மானிடர் ஆன்மா மரணமெய்தாது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டுவிட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். சம்பூர்ண ராமாயணம் என்று ஒரு திரைப்படம். அத்திரைப்படத்தில் லங்கேஸ்வரன் ஆகிய ராமணேஸ்வரனுடைய சபையில் சில கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அவற்றுக்கெல்லாம் அவர் வீணையின் மூலம் பதில் சொல்கிறார். அவருடைய சகோதரர்களும் அவருடைய மகன்களும் இவ்வாறு கேட்கிறார்கள் ராகங்களை பற்றி தெரிந்து கொள்ள. காலையில் பாடும் ராகம் பூபாலம் ஆகும், உச்சி வேளை ராகம் சாரங்கா, மாலை நேரம் ராகம் வசந்தா, குணங்களை குறிக்கும் ராகங்களில் இரக்கத்தை பற்றிய ராகம் நீலாம்பரி, மகிழ்ச்சியை பற்றிய ராகம் தன்யாசி, யுத்த ராகம் கம்பீர நாட்டை என்று அவர் கூறுகிறார். ராகத்தை இந்துஸ்தானியில் ஜோக் என்றும் திலங் என்றும் கூறுகிறார்கள். காதலின் வகுப்பில் மாணவன் தான் பண்டிதனி ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்கார் உச்சிவானை தத்தி தாவி இழுத்து பொன்னற்ற தோரணங்கள் சமைத்து நீ முத்தத்தாவா பண்ணற்கே மாலை கொள்வாயா, மகரந்த பொடிகளை எடுத்து அதில் மஞ்சள் தங்கம் கொஞ்சம் கிட்டு இடித்து திரு கண்ணம் எங்கும் சுண்ணம் பூசி வண்ணம் செய்தானோ, ஒரு கோடி பூக்கள் கொண்டு ஜோடி பூக்கள் செய்தானோ, அழகே ஐயங்கார்